ओम श्री क्रीं क्रीं क्लं कं कणमते वरवद सर्वजन्मे वसमाणय स्वाग ओम श्री कांजी मका परिवा शरणं शरणं ओम श्री शंकरानंद सद्गुरु शरणं शरणं गुरुवडी शरणं तिरुवडी शरणं ओम श्री नवग्रह तापदापिय नमो नमः यूट्यूब நாயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள் ஜோஸ்திலக் தங்கவேலி வழங்கும் சர்வாதிகாரம் ஐப்பசி மாசம் கலிவாதி 5122 சாலி வாகனம் 1942 ஆங்கிலம் 6/11/2020 வெள்ளிக்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி காலை 6:37 வரை அதற்கு மேல் சஷ்டி திதி திருவாதிரை நட்சத்திரம் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிற சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் இருக்கிறனால இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாகும் அதே மாதிரி வந்து காலை 6:45 வரைக்கும் இருக்கிறது அதே மாதிரி வந்து சித்தி நாம யோகம் 1:48 இருக்கிறது தைதுலக்கரணம் 1:12 இருக்கிறது அதற்கு மேல் வணிசைக்கரணம் சித்த யோகம் 60 இருக்கிறது அதே சமயம் இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது வாரசூலை வாரசூலை வந்து மேற்கிலே இருக்கிறது யோகினி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு பூமியிலே இருக்கிறது அதே மாதிரி வந்து சஷ்டி விரதம் விவாகம் இன்னைக்கு விவாகம் செய்யலாம்ங்கிறது ஒரு விதி இருக்கிறது அதே மாதிரி பசலி 1430 கொல்லம் 1196 ஆஸ்வின கார்த்திகை மாதம் தட்சிணாயனம் சரத்ருது துலாமாசை இந்த அமைப்பிலே இன்று நாள் பிரிக்கிறது இன்று விவாகம் செய்யலாம் நல்ல நல்ல காரியங்களை செய்யலாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆகவே இந்த அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு நல்ல நேரத்தையும் குறிப்பிட போகிறேன் இப்பொழுது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய நல்ல நேரம் காலை 6:00 முதல் 9:00 வரை மகரிஷியால் கொடுக்கப்பட்டது நான் கண்டுபிடிச்சதில்லை மதியம் 1:00 முதல் 1:30 வரை மாலை 5:00 முதல் 6:00 வரை அதே சமயம் இரவு 8:00 முதல் 9:00 வரை இரவு 10:30 முதல் 11:00 வரை இன்றைய நாள் சிறப்பான நாள் இன்று மனநாள் கொண்டாடுபவருக்கும் பிறந்தநாள் கொண்டாடுபவருக்கும் அல்லது புதிதாக திருமணம் செய்பவர்களுக்கும் அடியேனின் வாழ்த்துக்களை கூறி அடுத்தபடியாக இன்றைய ராகு காலம் 10:30 to 12:00 வரை யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை குளிகை காலம் 7:30 முதல் 9:00 வரை காலன் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு 9 to 10:30 வரை அதாவது வந்து இரவு அர்த்தப்பிரகணன் 1:30 முதல் 3:00 வரை இரவு யமகண்டம் 9 to 10:30 வரை சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம் மேசராசி அன்பர்களே அநேகமே இந்த மேசராசிக்காரருக்கு இன்னைக்கு கல்யாணம் அதிகமாக இருக்கும் மேசராசியாக கொண்டவர்களுக்கு கல்யாணம் அதிகமாக இருக்கு கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் சிறப்பாக செய்வீர்கள் சிறப்பாக நடக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு தொழில் நல்லா இருக்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது 3 இடத்திலே சந்திரன் 2 இடத்துல வந்து ராகு 8 இடத்துல வந்து கேது சில சில ஒரு மன கலக்கங்கள் வந்து சரியாகும் என்று கூறப்படுகிறது தொழில் நல்லா இருக்கும் எடுத்து காரியமெல்லாம் வெற்றி கிடைக்கும் இன்றைய அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது ஸ்ரீ குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வணங்கி விஷ்ணுவையும் வணங்கி நீங்கள் எந்த காரியத்திலையும் வெற்றி பெறலாம் என்று ஜோதிட அமைப்பிலே கூறுகிறேன் அடுத்தபடியாக ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு யோகமே யோகம் அதே மாதிரி வந்து உங்கள் ராசிக்கு 3 இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே சந்திரித்து 3 இடம் செல்ல வேண்டிய அமைப்பு இருக்கின்றபடியால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ரெடியாகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி வந்து பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரக்கூடிய நேரம் பங்காளி பகையாளி இருந்ததுன்னா சேரக்கூடிய நேரம் விவசாயிகளுக்கு பொற்காலமான நேரம் அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வதற்கு பொற்காலமான நேரம் அதே சமயம் ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு மிக மிக அருமையான நேரம் நல்ல நல்ல நேரம் நடக்க வேண்டிய அமைப்பு உண்டு ஆனால் ஓட்டு பிரச்சனையும் உண்டு மறந்து விடாதீர்கள் ஓட்டு பிரச்சனையும் உண்டு காவலர்கிட்ட கொஞ்சம் மாட்ட வேண்டிய சூழ்நிலையும் வரும் அதனால் வந்து நீங்கள் கவனமாக மாஸ்க் போட்டு போய்க்குங்க லைசன்ஸ் எடுத்துகிட்டு போய்க்குங்க வண்டிக்கு ஆர்சி புக்கு ஆவணங்கள்லாம் கரெக்டாக வச்சுருங்க அதனால் அது மட்டும் இன்றி இருக்கிறது அது எப்படி சொல்வீர் என்று சொன்னீங்கன்னால் அதெல்லாம் விளக்க முடியாது இருந்தாலும் இன்றைக்கு ரிஷபராசிக்கு இந்த பலன் நடக்கும் மிதுன் ராசி அன்பர்களை உங்களுடைய அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது 7 இன்னைக்கு என்ன இத்தனை வேலை எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது இன்னைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு நான் மத்தியானம் தான் போய்க்கலான்ட்டுருக்குறேன் இந்த காரியத்துக்கு நான் இப்போ தான் போகலான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே பேசிக்கிட்டு நீங்களே பண்ணிகிட்ருப்பீங்க அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இது ஏனென்றால் உங்கள் இப்போ நடக்கூடிய நடல்சந்திரன் நடல்சந்திரன் என்றால் அவர் வந்து வரக்கூடிய அமைப்பு அப்போ அவர் வந்து குருவினுடைய நட்சத்திரமாகி குரு பகவான் வந்து அவருடைய ராசியிலிருந்து பெயருக்கு இதாக இருக்கிறதுனால் உங்களுக்கு இன்று சின்ன சின்ன அலைச்சல்கள் சந்தோஷமான அலைச்சல்கள் தான் ஆமாம் கொஞ்சம் லேட்டாகி போச்சு இன்னைக்கு என்னால் வர முடியல லேட்டாக தான் வந்தேன் அந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்
அந்தமாரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு தான் உண்டு. மிக மிக நன்மையான காரியங்கள் நடைபெறும். அதனால் உங்கள் மகனிடமோ மகனையோ மகளிடமோ கோபித்து கொள்ளாதீர்கள். அதே மாதிரி வந்து இது கண்டிப்பாக நடக்கும். வெள்ளிக்கிழமை என்று கட்டாயமாக நடக்கும் என்பது ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. நீங்கள் இன்றைய அமைப்பிலே உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு விட்டு எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு. கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் வரக்கூடிய நேரம் பக்கமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் விரயஸ்தானத்திலே இருக்கிறது. 6-9 குறையவர் சாரம் பெற்று ராகு சாரம்பத்து முடிஞ்சு அந்த அமைப்பிலே இருக்கின்றது. திடீர்னு வந்தால் ஆகட்டும், திடீர்னு வந்தால் ஏதோ ஒரு குழப்பம் வரும். சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து சரியாகும். வேறு எந்த பிரச்சனையும் சொல்கிறவர்கள் இந்த கல்யாணத்துக்கு போகணும், அந்த கல்யாணத்துக்கு போகணும், அந்த மாதிரி வந்து அவசர அவசரமாக, அதாவது வந்து ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அதே சமயத்தில் வந்து வெளியூர் பயணம், வெளியூர் இதெல்லாம் போக வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. கொஞ்சம் தூக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும், தூக்கம் கிட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு இன்றும் சுபமான நாள் தான். ஆனால் குழந்தைகளிடமோ உங்கள் மூத்தவர்களிடமோ உங்கள் அப்பாங்கம்மாவிடமோ அவர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து சரியாகும். ஆடு மாடு வாகனம் வச்சுருந்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இன்றைய ஜோதிட ஒரு விளக்கம். ஆகவே நீங்கள் இன்றைய அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது நவதேவரை வணங்கிவிட்டு நீங்கள் எந்த காரியத்தை வேண்டுமென்றாலும் செய்யலாம். அவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டார்கள். சிம்மராசி என்பவர்களே, புன்சிரிப்பித்தான் உங்கள் முகத்திலே புன்சிரிப்பு தாண்டவமாடி கொண்டிருக்கும். மிக மிக அருமையான காரியங்கள். அரசியலில் பதவி கிடைக்கும், வேலைக்கு போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வந்து எடுத்து கடன் எல்லாம் வசூலாகும். அதே சமயத்தில் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டியது இருந்த கடன் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதே சமயம் உங்களுக்கு வந்து வேலைக்கெல்லாம் ஆள் நல்லா செட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனை. ஏன்னா கேது பகவான் அங்கே உட்காந்துட்டு கம்மன் விடுவாரா, அவர் ஏதோ ஒரு வம்பை கொண்டு வந்து விட்டுக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் வந்துட்டு போகுது. அது வந்தால் உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வந்து கோல்டன் பீரியடு, கோல்டன் பீரியடு தான். ஆனால் இருக்கிறத வந்து சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. விவசாயிகளுக்கு ஆடு மாடு சம்மந்தப்பட்ட சமாச்சாரங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 10-ஆம் இடம் தொழில் சார்ந்திலே ராகு பகவான் இருக்கின்றன. அந்த வீட்டதிபதி நீச்ச வீட்டில் இருக்கின்றபடியால் தொழிலே சின்ன சின்ன அமைப்புகள், ஒரு சின்ன சின்ன கெடுதல் என்று சொல்ல முடியாது. நீங்கள் நல்லது பண்ணாலும் அது கெடுதலாக வரும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஆகவே நீங்கள் ஸ்ரீ வாஞ்சியம் சாமியை வழிபட்டு கொன்று நீங்கள் இன்று எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு சிறப்பான பலன் தான். உடல் நலிவுற்றவர்கள் மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிட வேண்டும். உங்களுக்கு எந்த வியாதி வேணாலும் இருக்கலாம், அது வந்து சாப்பிட்றது மிக மிக நன்மை பயக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு யோகமே யோகம். தொட்டதெல்லாம் பொண்ணாகும், வெச்சதெல்லாம் விளங்கும். ஆனால் இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது இந்த நண்பர்கள் விஷயத்திலோ மனைவி விஷயத்திலோ சின்ன சின்ன குதர்க்கங்கள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஆகாதவன் இருப்பா, அவனெல்லாம் உங்களை பற்றி ஏதோ சொல்லி காமிப்பான், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதே சமயத்தில் ஒரு ஆம்பளை வந்து அஷ்ட நட்சத்திரத்துக்கு வந்தால் அவன் முன்னேற மாட்டான். பெண்கள் அஷ்ட நட்சத்திரத்துக்கு வந்தால் சிறப்பாக முன்னேறுவாங்க, கன்னிராசிக்கு மட்டும். அது ஒரு விதி இருக்குது. இது நீங்கள் நான் சொல்வது நெசமாக பொய்யோ, முடிஞ்சால் கமெண்டில் போட்டு பாருங்கள், பேசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஜோதிடம் என்ன சும்மாவா, அத்தனை உபகரங்களையும் கணிக்கணும். ஒவ்வொரு கிரகத்துக்கு உபகிரகம் இருக்குது. அதே மாதிரி வந்து சூரியனுக்கு இருக்குது, சந்திரனுக்கு இருக்குது, செவ்வாய் பகவானுக்கு இருக்குது, புத பகவானுக்கு இருக்குது, குரு பகவானுக்கு இருக்குது, சுக்கர பகவானுக்கு இருக்குது, சனி பகவானுக்கு இருக்குது. சனி பகவானுக்கு இருக்கிறவர் தான் மாந்தி. ராகு பகவானுக்கு இருக்கிறதுக்கு அதுக்கும் இருக்குது, கேது பகவானுக்கு இருக்கிறது. அத்தனை கணக்கு போட்டு தான் ஜோசியம் சொல்லணும். சும்மா வந்து ஆமாயிடமே ரிசுரன் நண்டுகிறீன் பாட்டை பாடி சும்மா சொல்லி ஜாலராக வச்சுக்கிட்டு போயிட்டா அந்த வாங்கிற காசு கூட உடம்புல விட்டாது. அதனால் கவனமாக ஜோசியம் நீங்கள் கேட்பவர்கள் கரெக்டாக கேளுங்கள். ஆனால் அதுக்குண்டான காணிக்கையும் செலுத்துங்கள். அப்போ தான் ஜோதிட வறுமை இல்லையா. இது வந்து இந்த தொழில் பொறுத்தளவு எல்லா கணிதம் போட்டால் 100% பலன் கண்டுபிடிக்கிறோம்ல இல்லையோ, 99% பலனை உறுதியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு ஜாதகத்தில் பார்த்தா லக்கணம் கூட கரெக்டாக இருக்காது. ஒரு ஜாதகத்தில் பார்த்தா வெறும் ராசி கட்டந்தே இருக்கும். அதை வச்சுட்டு இவன் சொன்னால் சரியில்லைன்னு கூட சொல்லிவிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முதலில், அதாவது நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கும் தயக்காதீர்கள். இந்த கிரகமெல்லாம் இருக்குதா, இந்த கிரகம் இல்லையா, இதுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு கேளுங்க. தெரிஞ்சோசி இருந்தால் கண்டிப்பாக உடனே போட்டு கொடுப்பாங்க. தெரியாத ஜோசி இருக்கு, நான் என்ன பண்ணுறது. ஆகவே உங்களுக்கு இது பொற்காலமான ஒரு அமைப்பாகும், மிகவும் சிறப்பான நேரம். ஆகவே நீங்கள் 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ உங்களுக்கு நல்ல நல்ல யோகங்கள் வர காத்திருக்கின்றன என்று கூறிக்கொண்டு நீங்கள் இன்றைய அமைப்பிலே திருக்கழுக்குன்றம் சாமியை வணங்கிவிட்டு நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உங்களுக்கு சிறப்பு தான். துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் 10-ஆம் இடம் வருகிறார். தொழில் அப்பப்பா எனக்கு கொஞ்சம் ரெஸ்டே கிடைக்கல அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. திருத்தணி முருகனின் துணை உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதனால் அவரை வழிபட்டு கொண்டு நீங்கள் எந்த காரியத்தை வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஆனால் ஜாமீன் மட்டும் போட்டாதீங்க, மாட்டிக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன
சலசலப்பு வரும். ஏனென்றால் அந்த கேது பகவான் ரெண்டாம் இடத்திலே இருக்கிறார், எட்டாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். அப்போ அவங்க ரெண்டு பேரும் கமெண்ட் இருப்பாங்களா, அந்த எட்டாம் இடம் என்று சொன்னால் அது உங்களுக்கு சுக்கரனுடைய வீடு தான். அதனால் பசுந்தோல் போர்த்தி புலி போல நான் அதாவது வந்து இந்த துளாராசிக்காக நடந்து கொண்டால் மிகவும் சிறப்பான அமைப்பாகும். தெரிஞ்சாலும் தெரியும் சொல்லாதீங்க. அதே மாதிரி வந்து எங்கேயோ போகிறது எங்கேயோ வந்து உங்கள் மேலே விழுகும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தேவையில்லாததுக்கு அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, அதில் இருக்கிறதுக்கு கொண்டு வந்து விடுவாங்க. ஆனால் வெற்றி உங்களுக்கு தான். அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்கு வருவோம். சந்திராஷ்டமம் இன்று தீர்ந்துவிடும். இருந்தாலும் அந்த சந்திராஷ்டம் முடிகிற வரைக்கும் ஒரு மூணு மணி வரைக்கும் வச்சுக்கலாமே, கவனமாக இருக்க வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்வது கவனமாக இருக்கணும், ஒரு பஸ்ஸில் போவது கவனமாக இருக்க வேண்டும், ட்ரெயினில் போவது கவனமாக இருக்க வேண்டும், ஆகாய விமானத்தில் போகிறவங்க கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி வந்து உங்கள் வேலையாட்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகவும் கவனத்துடன் நீங்கள் அதாவது வந்து வாங்குறதுனா பிரச்சனை இல்லை, கொடுக்கறதெல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். செக் போடுறது இதெல்லாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு புதிய புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் கல்யாணமாகவும் கல்யாணம், அதே மாதிரி வந்து பிரிஞ்சிருக்கிறோம் சேரக்கூடிய நேரம், குழந்தைகளாக குழந்தை பாக்கியம் அடையக்கூடிய நேரம் வருகிறது. அதே மாதிரி வந்து நல்ல நல்ல விருதுகள் கிடைக்க வேண்டிய நேரம் இந்த ராசிக்கு இருக்கிறது. மிக மிக அருமையான நேரம், மிக மிக நல்ல காரியங்கள் நடக்கும். விவசாயிகளுக்கு இது பொன்னான காலம், மிக மிக அருமையாக இருக்கும். அதே மாதிரி வீடு நிலம் இல்லாதவருக்கு வீடு நிலம் அமையும். இந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் விருச்சிக ராசிக்காரருக்கு நடக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நீங்கள் இந்த அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது அதாவது உங்கள் குலதெய்வத்தையும் மற்றும் குரு பகவானையும் வணங்கி சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக தனுசு ராசிக்கு வருவோம். தனுசு ராசி அன்பர்களே, சாந்திராஷ்டமம் நெருங்குகிறது, கவனத்துடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லியே கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி அல்லவா நீங்கள், ஒன்பது அப்படின்னாவே புண்ணியம். தனுசு ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. அது மூல நட்சத்திரம், அந்த நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் எல்லாம் நான் சொல்லக்கூடாது. ஏன்னா சந்திரன் வந்து அங்கே ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஆகிறார். நன்றாக கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். மிக மிக அற்புதமான ஒரு அமைப்பு ஒன்று உங்கள் வாழ்விலே மலரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் சந்திராஷ்டமத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய அமைப்பிலே தெய்வ வழிபாட்டோடு சரி, தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் எடுத்து சிக்கிக்க வேண்டாம். இன்றையிலிருந்தே சந்திராஷ்டம் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முந்தைய நீங்கள் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், எல்லா விஷயத்திலும் ஒருத்தருக்கு வந்து ஐடியா சொல்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அது ஜோதிடராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு அமைப்பு தான் இன்று நடக்கும். எனது குருவுக்கு சமர்ப்பணம். ஆகவே இன்றைய அமைப்பில் நீங்கள் குலதெய்வத்தையும் நவக்கிரகங்களையும் வணங்கி நல்லொருள் பெற்று இன்புற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக மகர ராசிக்கு வருவோம். உங்களுக்கு என்ன மிகவும் சிறப்பான யோகம், சிறப்பான நேரம், அதெல்லாம் ஒரு குறையெல்லாம் கிடையாது. வீர தீர பராக்கிரம ஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் அமைந்துள்ளன, நல்ல நல்ல அமைப்புகள் காத்து கொண்டுள்ளன. ஒன்பதில் சுக்கிரன் வேண்டாங்க வேண்டாங்க வரும், எதை கேட்டால் எல்லாம் ஒத்தக்கிட்டபிளாகத்தான் வரும். படிப்பில் லாபம் உண்டு, தொழிலில் லாபம் உண்டு, நல்ல புது நகை புது இதெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு, வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, மிக மிக அருமையான காலம் உண்டு. ஆனால் இந்த காவலர்களால் ஒரு சின்ன துக்கம் வர வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு, கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அது ஏன் என்றெல்லாம் பிரித்து பேசுறதுக்கு வீடியோவுக்கு நேரம் பத்தாது, இது நடக்கும் அவ்வளோதான். நீங்கள் வந்து இதெல்லாம் நடக்காமல் வந்து இருக்கணும்னு உங்கள் மானசீக தெய்வத்தை வழிபட்டு கொண்டு அடுத்தபடியாக உங்கள் ராசி அதிபதி சனி பகவானையும் வழிபட்டு கொண்டு மிகவும் சிறப்பான அமைப்பை கொடுக்குமாறு பணிவன்புடன் வேண்டிக்கொண்டு வணக்கம். அடுத்த வீடியோ அடுத்தபடியாக கும்பராசிக்கு வருவோம். கும்பராசி என்பர்களே, உங்களுடைய அமைப்புக்கு ரெண்டு பலனக்கூடிய ஒரு சாராம்சத்தில் குரு பகவான் சஞ்சரிக்க உள்ளார். மிகவும் அற்புதமான நேரம், மிகவும் பொன்னான நேரம். ஆனால் உடலில் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரப்பு, ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதனால் சாப்பாடு விஷயத்தில் கரெக்டாக இருங்கள், மருந்து மாத்திரை கரெக்டாக சாப்பிடுங்கள். மற்ற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான். நாலாம் இடத்திலே ராகு பகவான் இருந்து கொண்டு அவர் கம்பெனிக்கு மாட்டார், வீட்டில் இருந்தால் எனக்கு இனிமேல் எப்படியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வெளியே போக வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. வீட்டில் இருந்தால் உண்மையிலேயே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. கும்பராசிக்காரர் எல்லாருமே நீங்கள் இதைத்தான் சொல்லுவீங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்காக ராகு பகவான் வேண்டான்னு சொல்லி தூக்கியாக வைக்க முடியும். ஏன்னா அவர்களோட கடமை எந்த யுகம் வந்தாலும் அந்த யுகத்தில் அவரவர்கள் அவரவர்களுக்கு கடவுளிட்ட கட்டளையைத்தான் செய்வார்கள். ஆகவே நீங்கள் பொறுமை நிதானமாக இருந்து கொண்டு உங்கள் வாழ்விலே பல நல்லதை நடத்தி கொண்டு நல்ல நல்ல காரியமெல்லாம் செய்து கொண்டு உங்கள் குலதெய்வர்களுடன் சிறப்பாக வாழ்வாறு பணித்து கொண்டு அடுத்தபடியாக மீனராசிக்கு வருவோம். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு என்ன பல்ல பாருங்க, முதல்ல பல்லில் தொந்தரவு வரும், அதாவது உங்கள் தெரியும் எல்லாத்துக்குமே சொல்ல முடியாது. பல்லில் சின்ன மிஸ்டேக் இருந்தால் தயவுசெய்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருங்க, இல்லைன்னா பல்லில் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வரும். ஏனென்றால் அந்த அஞ்சாம் இடத்தை ராகு பார்க்கிறார், அவர் கவனம் இருக்க மாட்டார்.
அதே சமயத்தில் வந்து எடுத்து வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த ராகு வந்து பார்க்கறதுனாலையுமே அந்த அமைப்பு பிரகாரம் பலி சம்பந்தப்பட்ட ருணம் இன்று ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வாயிலையாவது ஏதோ ஒரு தொந்தரவு வரும். அதனால் சாப்பாடு விஷயத்தில் கவனமாக இருங்கள், அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு எல்லாமே நல்ல காலம், ஆனால் தகப்பன் வழியிலோ உடன் பிறந்தோர் வழியிலோ உங்களுக்கு ஒரு சுபமான பலன் கிடையாது. தொழிலில் நல்லா இருக்கும், விவசாயிகளுக்கு நல்ல நேரம், இருப்பு வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம், ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களுக்கு நல்ல நேரம், அப்புறம் இந்த கந்தெல்லாம் விட்டுட்டுருக்கிறவங்கள அவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் தான், ஒன்றும் மோசமில்லை. அப்படியே கொரோனா பின்னாடி உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்து பொதுவான பலன் இது, அதற்கு ஒரு வீடியோ உண்டு. பணம் எப்படி வரும் என்பதை பற்றி, பணம் எப்படி வரும், அப் டு டேட், அப் டு டைம், இப்படியெல்லாம் வரும். ஆகவே நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சரி, முதலில் அதாவது வந்து பிறர் குறையை சொல்லாமல், பிறர் குறை காணின் உங்கள் குறை வெளிப்படும் என்று கூறிக்கொண்டு, அது ஜோதிடராக இருந்தாலும் சரி, பெரிய யாரா பெரிய எந்த இதாக இருந்தாலும் சரி, அனாவசியமாக ஒருத்தரை வந்து சொல்லாதீர்கள். பிறர் குறை சொன்னால் உங்கள் குறை உடனே வெளிவரும் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்து கூறி மிகவும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று 16 செல்வம் பெற்று, ஆகவே உங்கள் அன்பு ஜோதிடர் ஜோஸ்தில தங்கவேலு, ஐபிஎல் கிரிக்கெட் புகழ் தங்கவேலு, உங்கள் அன்புக்கு நன்றி கூறி 96 26 33 7 556 எனது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்வாழ்த்துக்களுடன் நன்றி, வணக்கம்.